இப்போ நம்ம பார்க்க போறது வந்து விஎம் இன்வென்டரி. மிஷின் வந்து இன்வென்டரி வந்து எப்படி நம்ம கலெக்ட் பண்றதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட் இஸ் இன்வென்டரி? இன்வென்டரி அப்படின்னா என்ன அப்படின்னா, உங்ககிட்ட ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளை நம்ம டேட்டாவோட வச்சுக்கணும், அதுதான் இன்வென்டரி. உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்கீங்க, ஒரு ப்ரொவிஷனிங் ஸ்டோர் வச்சுருக்கீங்க. அப்போ அந்த ப்ரொவிஷனிங் ஸ்டோரில் என்ன இன்வென்டரி பண்ணலாம் அப்படின்னா, என்னென்ன பொருள் உங்ககிட்ட இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸல் ஷீட்டில் போடலாம். லைக் எங்கிட்ட அரிசி இத்தனை கிலோ ஸ்டாக் இருக்குது, கோதுமை இத்தனை கிலோ ஸ்டாக் இருக்குது, பருப்பு, சோப்பு, அப்புறம் ஸ்நாக்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொன்றா லிஸ்ட் எடுத்து வச்சுக்கலாம். தட் இஸ் கால்ட் இன்வென்டரி. நம்மக்கிட்ட என்ன பொருள் இருக்கோ அதை நம்ம வந்து ஒரு ஒரு டேட்டா, இன்வென்டரிங் நத்திங் பட் டேட்டா, ஒரு டேட்டாவை நம்ம எடுக்கிறது தான். அது நிறைய பர்பஸ் இருக்குது அது எடுக்கிறதுக்கு, ஓகேங்களா? ஸோ விஎம்ஐ பொறுத்த வரைக்கும் இன்வென்டரி நம்ம எதுக்காக இருப்போம் அப்படின்னா, ஒரு ஸ்க்ரீன் தெரியுதா? எஸ் என்னோட வீ சென்டரில் எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுது, எதெல்லாம் வந்துட்டு விண்டோஸ் ஓஸில் ரன் ஆகுது, எதெல்லாம் வந்து சென்டோஸில் ரன் ஆகுது, எதெல்லாம் வந்து அவுடேட்டடாக இருக்குது, எதெல்லாம் வந்து அப்டேட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் எல்லாத்தையும் இந்த இன்வென்டரியில் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ அந்த இன்வென்டரி வந்து எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது இன்டர்வியூவில் அந்த கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, பட் ஆனால் உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுற இடத்துல இது அடிக்கடி தேவைப்படும். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிட்டேன் ப்ரோ. பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ ரீசெண்டில் விர்ச்சுவல் மிஷினோட இன்வென்டரி எப்படி எடுக்குன்னு சொல்லி நம்ம வந்து பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான், அது கஷ்டமான வேலையே கிடையாது, ரொம்ப ஈஸியான வேலை தான். அதில் என்ன டீடைல்ஸ் இருக்குன்னு இப்போ காமிக்கிறேன். ஸோ இப்போ ஒரு விர்ச்சுவல் மிஷின் இன்வென்டரி எப்படி இருக்குன்னா, இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா வேணும். என்ன டேட்டானா, இந்த கிளஸ்டரில் என்னென்ன விஎம்ஸ்லாம் ரன் ஆகுது அப்படிங்கிற டேட்டா வேணும். இப்போ ஹெச்பி கிளஸ்டர்னு கிளஸ்டர் இருக்குது, அந்த ஹெச்பி கிளஸ்டரில் என்னென்ன விஎம் ரன் ஆகுது, எந்தெந்த ஹோஸ்டில் அது ரன் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த ஹெச்பி கிளஸ்டரை கிளிக் பண்ணுங்க, இதில் விஎம்ஸ் போங்க, விஎம்ஸ் கிளிக் பண்ணேன் ப்ரோ. ஸோ இப்போ எனக்கு என்னென்ன விஎம்ஸ் ரன் ஆகுது இதில் பார்த்துக்கலாம். இதில் எந்தெந்த பேராமீட்டர் வேணும் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா விஎம் நேமு, என்ன ஸ்டேட், பவர்டானில் வேணுமா, அதை பவர்டான் இதை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அந்த பவர்டான் ஸ்டேட்டை கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஸோ பவர்டானில் இருக்கா பவர்ட் ஆஃப், அதே மாதிரி டேட்டா வந்து மல்டிபிள் டேட்டா இருப்பாங்க. லைக் எனக்கு இந்த கிளஸ்டரில் இருக்க பவர்ட் ஆஃப் விஎம் டேட்டா கூட, பவர்டான் விஎம்ஓட டேட்டா கூட, இதில் எதெல்லாம் வந்து விண்டோஸ் ஓஎஸ் இருக்குது, இதெல்லாம் லினக்ஸ் ஓஎஸ்ல இருக்குது, இதில் எந்தெந்த இஎஸ்எக்ஸில் எந்தெந்தெல்லாம் ரன் ஆகுது, இப்படி மல்டிபிள் டேட்டா வரும், சரிங்களா? இப்போ இதில் வந்துட்டு இந்த டேட்டா வந்து அன்செக் பண்ணுங்க, அன்செக் பண்ணுங்க, அந்த மிஷின் அன்செக் பண்ணுங்க பாஸ்கர். இப்போ இதில் சில பேராமீட்டர்ஸ் இருக்குது, சில இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஓஎஸ் என்னன்னு தெரியல, ஐபி அட்ரஸ் என்னன்னு தெரியல, இப்போ அதெல்லாமே நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸ்போர்ட் பக்கத்தில் மூணு காலம் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணுங்க, அந்த ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. எக்ஸ்போர்ட் பக்கத்தில் ஒரு ஐக்கான் இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணணும். கீழே இங்கேயா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸ்போர்ட் எக்ஸ்போர்ட் இருக்கு பாருங்க, ஆ அதுக்கு பக்கத்தில் மூணு காலம் இருக்கு பாருங்க, அந்த ஐக்கான் ஓகே 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 ஆ கிளிக் பண்ணீங்கன்னா இதில் எனக்கு என்னென்ன ஹோஸ்ட் இருக்குது எப்படி இருக்கு செக் பண்ணிக்கலாம். இப்போ ஹோஸ்ட் ஸ்டேட்டு, இதில் ஹோஸ்ட் செலக்ட் பண்ணுங்கள், கிளஸ்டரை செலக்ட் பண்ணுங்கள்,
எக்ஸ்எல் செலக்ட் பண்ணுங்க, தென் ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இதுல எஃப்டிவிஎம் என்ன பண்ணா இந்த இடத்துல காமிக்கும், அதையுமே எடுத்துக்கணும் எடுத்துக்கலாம். ஓகே, இதுல எஃப்டின் இருக்கா, ஃபால்ட் டொமைன் எஃப்டி, அதை விட்டுருங்க. தென் அதுக்கடுத்து முக்கியமானது, முக்கியமானது மட்டும் செலக்ட் பண்ண சொல்றேன், அது மட்டும் தான் நீங்க அடிக்கடி யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க, இதுல கெஸ்ட் வாய்ஸ் செலக்ட் பண்ணுங்க. கெஸ்ட் வாய்ஸ், தென் ஆக்டிவ் மெமரி, ஆக்டிவ் மெமரி மேல இருக்கு பாருங்க. தென் மெமரி சைஸ், மெமரி சைஸ் கெஸ்ட் வாய்ஸ் கீழே மெமரி சைஸ் இருக்கு பாருங்க. கெஸ்ட் வாய்ஸ் கீழே கீழே சிபியு, சிபியு நிக்கு அப்டைம், எக்ஸ்போர்ட் தெரியல எவ்வளவு ரேம் இருக்குது, எவ்வளவு சிபியூ அலோகேட் பண்ணிருக்கோம் எனக்கு தெரியல. அந்த லிஸ்ட் எல்லாம் எனக்கு வேணும், அந்த லிஸ்ட் எடுத்துட்டு ஒரு நிமிஷம், அந்த லிஸ்ட் எடுத்துட்டு தென் அந்த லிஸ்ட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அப்படிம்பாங்க. இன்னொரு ரெக்வஸ்ட் என்ன அப்படின்னா, எனக்கு இந்த கிளஸ்டர்ல இல்ல இந்த பர்டிகுலர் ஹோஸ்ட்ல என்னென்ன விஎம் பண்ணாலும் எனக்கு தெரியணும், அதை அனுப்புங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அது அந்த லிஸ்ட் ஓப்பன் பண்ணுங்க. பவர் ஸ்டேட்டஸ், ஸ்டேட்டஸ் ஓப்பன் பண்ணிடுச்சேன். ஸ்டேட்டஸ் நார்மல், ஐபி அட்ரஸ், கிளஸ்டர், ப்ரொவிஷனல் ஸ்பேஸ், போஸ்ட் மெமரி, சிபியு மெமரி, ஆக்டிவ் மெமரி, கெஸ்ட் வாய்ஸ். இந்த இங்கே சொன்னாங்களே என்ன வேர்ஷன் யூஸ் பண்ணுறோன்னு, விண்டோஸ் ஆர் லினக்ஸான்னு. 2016 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். இது ஃபுல்லாமே வந்து டிஃபால்ட் இதோட ஃபோட்டானிக்ஸ் வாய்ஸ், ஃபோட்டான் வாய்ஸ். ஓகே, மெமரி எவ்வளோ அலாட் பண்ணியிருக்கோம் இந்த ஒவ்வொரு விஎம்க்கும், எவ்வளோ சிபியு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், இந்த எத்தனை நிக் கார்ட்ஸ் அதுக்கு ப்ரொவைட் ஆயிருக்கு, அப் டைம்ஸ், ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கு. ஓகே, இந்த இடத்துல ஐபி அட்ரஸ் வருது. ஓகே, இது கிளஸ்டரோட ஐபி அட்ரஸ், இது வந்து விஎம்ஓட ஐபி அட்ரஸ்.
அப்புறம் வந்து விஎம் டூல் வேர்ஷன் இங்கே இருக்கு. டீனஸ் நேம் இங்கே கொடுத்துருக்காங்க. சோ இதுல ஒவ்வொன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா விஎம் நேம் என்ன, அது பவர் ஆன்ல இருக்கா பவர் ஆஃப்ல இருக்கா, ஸ்டேட்டஸ் விட்டுருங்க, ஹோஸ்ட் எந்தெந்த ஹோஸ்ட்ல எந்த விஎம் ரன் ஆகுது, ஹோஸ்ட் நேம் பாருங்க, டிப்ளோம்ல எத்தனை விஎம் ரன் ஆகுது, 104ல எத்தனை விஎம் ரன் ஆகுது, எந்த கிளஸ்டர்ல இருக்குது, ப்ரொவிஷனல் ஸ்பேஸ் அப்படின்னா அதுக்கு கொடுக்கப்பட்ட ஸ்பேஸ், யூஸ் ஸ்பேஸ்னா அது இப்போதைக்கு கரண்டா யூஸ் பண்ற ஸ்பேஸ், ஹோஸ்ட் சிபியூ, ஹோஸ்ட் மெமரி, அதாவது ஹோஸ்ட் லெவல்ல என்ன யூசேஜ் ஆகுது, ஆக்டிவ் மெமரினா இப்ப ஆக்டிவ் மெமரி என்னன்னா இப்ப அந்த விஎம்க்கு நம்ம 16 GB அலோகேட் பண்ணிருக்கோம், பட் 2 GB தான் யூஸ் பண்ணதா, அதை மட்டும் இங்க காமிக்கும், அதான் ஆக்டிவ் மெமரிங்க. தென் கெஸ்ட் ஓஎஸ்ல பாத்தீங்கன்னா அந்த விஎம் என்ன கைண்ட் ஆஃப் ஓஎஸ், விண்டோஸ் ஓஎஸ்ஆ, லினக்ஸ் ஓஎஸ்ஆ, ஸ்க்ரால் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஸ்க்ரால் பண்ணுங்க. மெமரி சைஸ் நம்ம இந்த விஎம்க்கு எவ்வளவு மெமரி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மெமரி சைஸ் நீங்க பாத்துக்கலாம். 4 GB கொடுத்துருக்கோம், 2 GB கொடுத்துருக்கோம், 12 GB கொடுத்துருக்கோம். இந்த 128 GB இருக்கு இல்லையா, அந்த அந்த விஎம் வந்து இக்னோர் பண்ணிருங்க, அந்த விஎம் வந்து நம்ம கிரியேட் பண்ணல, அது விசிஎல்எஸ் விஎம். ஒரு விஎம் விசிஎல்எஸ் விஎம்னா ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ண ஆட்டோமேட்டிக்கா அந்த விஎம் வந்து ரன் ஆகும். இது B100 7.0 ஒரு இது ஒரு ஃபீச்சர், இது விசிஎல்எஸ் விஎம். அதை விட்டுருங்க, நீங்க நான் ஹைப் பண்ணுங்க. ஓகே கூல். தென் சிபியூ மெமரி சைஸ் இதுல நீங்க கால்குலேட் பண்ணிக்கலாம், கரண்டா எவ்வளவு மெமரி எத்தனை விஎம் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி இதுலயே கால்குலேட் பண்ணிக்கலாம். உதாரணத்துக்கு ஒரு ஃபீசிபிலிட்டி செக் பண்ணணும், அந்த ஃபீசிபிலிட்டி செக் வந்துட்டு பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு பண்ணிக்கலாம், லைக் எல்லா விஎம் எவ்வளவு நீங்க அலோகேட் பண்ணிருக்கீங்க, எவ்வளவு சிபியூ அலோகேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பார்க்கலாம். தென் சிபியூ எவ்வளவு சிபியூ அலோகேட் பண்ணிருக்கோம், நிக்கு நிக்குனா இப்போ ஒரு சில விஎம்லாம் பார்த்தீங்கன்னா 4 நிக்கு 5 நிக்கு கனெக்ட் பண்ணுவாங்க, அது டிபெண்ட்ஸ் அந்த ரெக்யர்மெண்ட் பொறுத்து, அந்த விஎம்மோட அப்ளிகேஷன் பொறுத்து. இல்ல ஒரே ஒரு நிக்கார் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம், அது காமிக்குது. தென் அப்டைம், அப்டைம் எதுக்கு அப்படின்னா இந்த விஎம் லாஸ்டா எந்த டைம்ல ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு பாக்குறது தான் இந்த அப்டைம். ஒரு சில நேரம் இந்த அப்டைம் ரிப்போர்ட் நம்ம எடுப்போம், எதுக்காக எடுப்போம்னா ஹெச்ஏ வந்து ரீஸ்டார்ட் பண்ணும்ல, ஹெச்ஏ என்ன பண்ணும், எஸ் கேன் சம்மன் எக்ஸ்பிளைன் வாட் இஸ் ஹெச்ஏ, ஹெச்ஏ என்ன பண்ணும், இன்னொரு விஎம் கிரியேட் பண்ணும், சோ டூரிங் தி ரீபூட் டைத்துல வந்து அத ரீஸ்டார்ட் பண்ணி திரும்ப ஒன் கிரியேட் பண்ணும். ஜி ஒரு ஹோஸ்ட் வந்து ஹோஸ்ட் ஃபெயிலியர் ஆச்சு அப்படினா அதுல இருக்க விஎம் வந்து ரீஸ்டார்ட் ஆகி மத்த இன்னொரு ஹோஸ்டுக்கு போகும், வேற ஏஎஸ்ஐ ஹோஸ்ட்ல கிரியேட் ஆகும். கேஸ் இதுல ஒவ்வொரு வேர்டும் நீங்க பார்த்து கரெக்டா சொல்லணும், வார்த்தை தப்பா போடக்கூடாது, இது கிரியேட் ஆகும் சொல்லக்கூடாது சரிங்களா. நீங்க ரீஸ்டார்ட் ஆகும் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாலும் அதை சொல்ற வே கரெக்டா இருக்கு, ஆமா கரெக்டா சொல்லணும், அத வே ஆஃப் ரீஸ்டார்ட் கரெக்டா இருக்கணும். ஓகே ஓகே, ஒரு ஹோஸ்ட்ல இருக்கிற விஎம் ரீஸ்டார்ட் ஆகி அனதர் ஹோஸ்டுக்கு போகும், இந்த பாயிண்ட் தான் நீங்க சொல்லணும், மைக்ரேட் ஆகும் சொல்லக்கூடாது, கிரியேட் ஆகும் சொல்லக்கூடாது. நான் டெய்லி ஹெச்ஏ பத்தி பேசிக்கிட்டே இருக்கேன், தப்பு பண்ணாம அவங்க சொல்லுங்க, ஹெச்ஏல ஒரு வார்த்தை தப்பா சொன்னீங்கன்னா அது அது மீனிங் மாறிடும் சரிங்களா. சோ யா ஹெச்ஏ வந்து என்ன ஆகும்னா ஒரு இஎஸ் டவுன் ஆச்சுன்னா அது இருக்கிற விஎம் வந்து ரீஸ்டார்ட் ஆகி அனதர் ஹோஸ்டுக்கு போகும். இப்ப டாஸ்க் என்ன அப்படின்னா ஒரு ஹோஸ்ட் டவுன் ஆயிடுச்சு, அந்த ஹோஸ்ட்ல எந்த விஎம்மா இருந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சாகணும் அந்த ஹோஸ்ட்ல எந்த விஎம்மா ரீஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சாகணும். அப்ப நான் இங்க வந்து அப்டைம்ல பார்த்தா தெரிஞ்சுக்கலாம், லைக் அப்டைம் வந்து ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா இதெல்லாம் வந்து ரீசன்ட் அப்டைமோ அது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2 செகண்ட், 3 செகண்ட், 1 மினிட், 5 மினிட் அந்த மாதிரி நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்தோம்னீங்க எடுத்தீங்கன்னா அதுதான் ரீசெண்டாக ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். சொல்கிற புரியுதா, டவுட் புரியுது புரியுது புரியுது. கேட்பாங்க இது எங்கே கேட்பாங்கன்னா இன்டர்வியூவில் கேட்க மாட்டாங்க, ஒர்க் பண்ணுற இடத்துல ஹெச்ஏ ரீஸ்டார்ட் பண்ணியிருப்போம் விஎம்மை, அந்த இடத்துல கேட்பாங்க எந்தெந்த விஎம்மில் ரீஸ்டார்ட் ஆகிருக்குன்னு பாரு, பார்த்து லிஸ்ட் எடுத்து கூட அவங்களாம் செக் பண்ண சொல்லணும்னு சொல்லி சொல்லுவாங்க. லைக் எப்படின்னா
இப்போ அந்த அப்ளிகேஷன் ஒன்று செக் பண்ணும், ஏன்னா எல்லாமே அன்எக்ஸ்பெக்டட் ரிஜிஸ்டர் தானே. ஸோ அதனால் நம்ம அந்த அப்ளிகேஷன் ஒன்றுக்கெலாம் மெயில் பண்ணணும், லைக் இந்த மாதிரி ஹெச்ஏ வந்து ஹோஸ்ட் டவுன் ஆகிடுச்சு, ஹெச்ஏ வந்து இந்த விஎம்னா ரீஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸோ ப்ளீஸ் செக் விஎம் ஃப்ரம் யுவர் எண்ட். உங்கள் எண்டில் செக் பண்ணி பாருங்கள் எல்லா சர்வீசஸ்லாம் ப்ராப்பராக ரன் ஆகும் செக் பண்ணி பாருங்கள், ஏன்னா அவங்களுக்கு அது தெரியுமா தெரியாது நமக்கு தெரியாது. ஸோ நம்மளோட வேலை நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறது, எல்லா அப்ளிகேஷன் எந்தெந்த விஎம்ல இம்பாக்ட் ஆயிருக்கோ அதெல்லாமே நம்ம வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி நீங்கள் அந்த விஎம்மோட லிஸ்ட் எடுக்கணும்னா இந்த இடத்துல அப்டைம் வச்சு தான் லிஸ்ட் எடுக்க முடியும். அப்டைம் வச்சு தான் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும் எந்தெந்த விஎம்ல ரீசெண்டாக ரீஸ்டார்ட் ஆயிருக்கோ அதெல்லாமே தான் ஹெச்ஏ மூலமாக ரீஸ்டார்ட் ஆன விஎம் நீங்கள் சொல்லி கணக்கு வச்சுக்கணும். இப்போ ஒரு விஎம் பார்த்தீங்கன்னா ஒன் டே ஆயிருக்கு, இன்னொரு விஎம் பார்த்தீங்கன்னா 22 hours ஆயிருக்கு, விச் மீன்ஸ் ஒன் டேக்கு முன்னாடி அந்த விஎம் வந்து ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், அல்லது எஸ் ரீஸ்டார்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம், அதுதான் கணக்கு, அதான் அப்டைம். இது ஒரு நிமிஷம், தென் விஎம் டூல், ஒரு நிமிஷம். பாஸ்கர் ப்ரோ லைன்ல இருக்கீங்களா? ஆ இருக்கேன் ப்ரோ. இது வந்து எஸ்ஓபி, நம்ம நியூ ஜாயினியா இருந்தா நமக்கு இந்த எஸ்ஓபி இத வச்சு தருவாங்களா ப்ரோ? எதுமா அந்த டவுன்லோடா? ஆ அதோ இந்த இன்வென்டரி, ஏன்னா இதுல எல்லா டீடைலும் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. இப்போ நான் எடுத்த ரிப்போர்ட் கேக்குறீங்களா? ஆமா, இப்ப எஸ்ஓபின்றது உள்ள இருக்க டீடைல்ஸ் அதெல்லாம் கத்துக்க தானே, அப்போ இதுவும் வந்து எஸ்ஓபி இதுல சேருமா? இது குடுக்குற மாதிரி இருந்தா நம்மள்ட்ட ரெஃபரன்ஸுக்கு ஆ இருக்கும்ல. ஆக்சுவலாக வந்து அசட் மெயின்டைன் பண்ணுறது மாதிரி இதுவும் நீங்கள் வந்து உங்களோட என்விரான்மெண்ட்டில் இருக்கக்கூடிய லைக் ஆக்டிவ் அண்ட் இன்ஆக்டிவ் ஹோஸ்டெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ மானிட்டரிங் மெயின்டெனன்ஸ் அந்த மாதிரி இருக்கும்போது இதுவும் உங்களுக்கு அடிஷ்னல் டாஸ்காக தான் இருக்கும். இப்போ வந்து ஒரு ஒரு பிளான்ட் ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து இந்த ரிப்போர்ட் எடுத்துக்கிறது நல்லது தான். ஓகே ஓகே. பிளான்ட் தான் பல்காக ஒரு ஆக்டிவிட்டிஸ் எடுக்கணும், ஒரு மைக்ரேட் பண்ணுறோம், ஒரு ஒரு பேட்ச் அப்டேட் பண்ணுறோம். ஸோ அது இப்போ சென்ட்ரலைஸ்டாக நம்ம பண்ணும்போது எஸ்சிசி அதாவது எஸ்சிசிஎம் மானிட்டரிங் டூலோ இல்லை எஸ் அதாவது டபிள்யூஎஸ்யூஎஸ் சர்வர் வச்சு இந்த பல்காக வந்து ஒரு என்வரன்மெண்ட்டை ஃபுல் பேட்ச் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ அப்புறம் அப்டேட் ஆகும்போது ஏதாவது ஒன்று டவுன் ஆகிடுச்சு இல்லை ஏதாவது ஒன்று வந்து லைக் ஹெச்ஏ மூலமாக வந்து கால் ஆகிடுச்சு இல்லை ஃபால்ட் ஆன மூலமாக ஆகிடுச்சுன்னா நமக்கு தெரியாது இல்லையா? ஸோ நம்ம வந்து இந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்து வச்சுட்டோம்னா நல்லது. ப்ராப்ளி எல்லாமே செலக்ட் பண்ணி எடுக்கிறது பெஸ்ட்டு தான். ஸோ இந்த ஆப்ஷன் இருக்குல்லையா, இங்கே பாருங்கள் கிளஸ்டர் கிளிக் பண்ணும். இது ஃபுல்லாக சென்ட்ரலைஸ் ஆக்டிவிட்டிஸ் தான். கிளஸ்டர் கிளிக் பண்ணிட்டு இந்த சைடு ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா விஎம்ஸ் இருக்கும். ஸோ அந்த விஎம்ஸ் வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு பாக்ஸ் ஐக்கான் இருக்கு பார்த்தீங்களா, ஒரு பார்ட்டிஷன் மாதிரி, இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு இது ஃபில்டர்னு வச்சுக்கோங்க. எக்ஸல் எப்படி ஃபில்டர் பண்ணி நம்ம வந்து டேட்டாக்கு ஃபில்டர் பண்ணுவோம் அதே மாதிரி. ஸோ இதில் என்னென்ன ஃபீல்டு வேணுமோ அது ஃபுல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிட்டு நம்ம எக்ஸ்போர்ட் கொடுத்தோம்னா சிஎஸ்வி ஃபைலாக நமக்கு ஜென்ரேட் ஆயிடுது, எக்ஸல் ஷீட்டா. ஓகே. ஸோ அந்த எக்ஸல் ஷீட்டு தான் நமக்கு ரெக்கார்டு. லைக் இந்த கிளஸ்டருக்கு கீழே நம்பர் ஆஃப் விஎம் ஹோஸ்ட் எவ்வளோ இருக்குன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி அதோட ஸ்டேட்டஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். அந்த எக்ஸலில் பார்த்தீங்கன்னா என்ன கிளியராக இருக்கும் பாருங்க. ஸ்டேட்டஸ் மீன்ஸ் லைக் இங்கே ஃபர்ஸ்ட்லேருந்து வரேன் பாருங்க. பவர் ஆன் ஸ்டேஜ் இருந்துச்சா, பவர் ஆஃப்ல இருந்துச்சா? சி சில டைம் நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கும், ஓகே இது பவர் ஆஃப்ல இருந்துச்சுன்னா நீங்க போய் ஆன் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிசோர்ஸ் யூட்டிலைசேஷன் அதிகமாயிடும். ஸோ அப்போ இங்கே பார்த்தேன், ஓகே இது டெஸ்ட் விஎம் அப்போ நம்ம ஆஃப் பண்ணி தான் வச்சிருக்கோம், அப்போ தேவைன்றப்ப இது ஆன் பண்ணி யூஸ் பண்றோம், அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாஸ் கிடைச்சிரும். ஓகே ஓகே ஓகே. அப்போ வந்து என்னன்னா இந்த கிளஸ்டரோட ஐபி என்ன இருக்கு, அப்புறம் வந்து கிளஸ்டரோட நேம் என்ன இங்கே தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதுக்கு எவ்வளோ ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ அது ஸ்பேஸ் யூஸ் யூட்டிலைஸ் ஆயிருக்கு, சிபியூ என்ன கொடுத்துருங்க, மெமரி எவ்வளோ, ஆக்டிவ் மெமரிஸ் எவ்வளோ. அதாவது இங்கே பாருங்க 12 GB இதுக்கு ரேம் அலாட் பண்ணியிருக்கேன், பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா 2.88 GB தான் எடுத்திருக்கு. ஸோ அப்போ இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ரிசோர்ஸ் எவ்வளோ யூட்டிலைஸ் ஆயிருக்குன்றத. அதே மாதிரி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து இந்த கிளஸ்டருக்கு கீழே இருக்குன்றதை இங்கே தெரிஞ்சுக்கணும். நான் ரெண்டு இது வந்து விண்டோஸ் 2016 போட்டிருக்கேன். ஒன்று வந்து அந்த டிஃபால்ட்டாக இருக்கும்ல ESX ஹோஸ்ட் நம்ம இன்ஸ்டால் பண்ணும்போது அந்த ஃபோட்டான் ஒய்ஸ் இருக்கும்ல, ஸோ அது அதோட இதுனால லினக்ஸும் காமிக்குது. சப்போஸ் ரெட் ஆட்டோ உபுண்டோ ஸோ அந்த மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அந்த ஒய்ஸோட ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும். அதே மாதிரி நம்ம மவுண்ட் பண்ணும்போது இருந்தது அந்த ஒய்ஸ் தானே ப்ரோ? ஆமா, விஎம் கிரியேட் பண்ணும்போதே நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ் கேட்கும் என்ன டைப் ஆஃப் ஒய்ஸ் நீங்க இன்ஸ்டால் பண்ண போறீங்கன்னு. அதான் விஎம் கிரியேட் பண்ணும்போது நேம் நீங்க கிரியேட் பண்ணுவீங்க அப்ப குடுக்குறது இது. ஓகே ஓகே, சரியா என்ன ஆப்ரேட்டிங் குடுக்குறீங்கன்னு. ஓகே, அடுத்து மெமரிஸ் அலாட் பண்ணது. ஸோ டோட்டல் எவ்வளோ மெமரிஸ் இதுக்கு அலாட் பண்ணியிருக்கோம், ஸோ எவ்வளோ சிபியூ யூஸ் ஆயிருக்கு, எவ்வளோ நிக் கார்டு வந்து இதுக்கு ப்ரொவிஷன் ஆயிருக்கு. இந்த இருக்கு பாருங்க அப்டைம் ஒரு சொன்னார் இல்லையா, இது
ஜீரோ செகண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் அப்பா இருக்கு, இங்க பாருங்க ஒன் டேஸ் ஆயிருக்கு, 22 hours ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தெரிஞ்சுக்கிறதுக்கு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா விஎம்ஓட ஐபி அட்ரஸ். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தா கிளஸ்டரோட ஐபி அட்ரஸ், கிளஸ்டர் ஐபி அட்ரஸ், இது வந்து விஎம்ஓட ஐபி அட்ரஸ். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அப்போ கரெக்டாக அந்த எந்த ஐபி அட்ரஸ்ல கனெக்ட் ஆயிருக்கணும். இது டவுனாக இருக்கனால அதோட ஐபி அட்ரஸும் கெட் பண்ணல. ஓகே ஓகே சரி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க விஎம் டூல் வேர்ஷன்ஸ், நம்ம விஎம் டூல்ஸ் என்ன வேர்ஷன்ஸ் வச்சிருக்கோம். அப்புறம் டிஎன்எஸ் நேம், நம்ம டிஎன்எஸ் நேம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்து இதில் வந்து கெட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போக நிறைய இதில் வருமா, என்னமா ஸ்னாப்சாட் வச்சிருக்கதும் இதில் வந்து வருமா? இதில் ஸ்னாப்சாட் வராது. இங்கே பாருங்களேன் இங்கே என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பாருங்க. மேனேஜர் பை யார் மேனேஜ் பண்ணுறாங்க அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க மேனேஜர் பை கொடுக்குறேன் என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். ஸோ இங்கே எதுவும் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எந்த யூசர் நம்ம இங்கே கொடுக்கல ரைட்டா? ஆமாம். ஸோ அதனால் இங்கே காமிக்கல. இது எது ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் யா இது இது இப்போ உங்களுக்குன்னு ஒரு அசைன் பண்ணியிருக்கேன் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு க்ரெடென்ஷியலை நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஓகேவா? ஓகே, அஜித்துக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குன்னா நான் உனக்குன்னு ஒரு க்ரெடென்ஷியல் க்ரியேட் பண்ணி கொடுத்துருவேன். உன்னால் மானிட்டர் மட்டும் தான் பண்ண முடியும்னா மானிட்டர் மட்டும் பண்ணுற ப்ரொவிஷன் மட்டும்தான் அதுக்கு இருக்கும். ஓகே சரியா? எனக்கு அட்மின் ரைட்ஸ் இருந்துச்சுன்னா நான் என்னால் மானிட்டர் பண்ண முடியும், அதை மாடிஃபை பண்ண முடியும், டெலிட் பண்ண முடியும், எல்லா ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ பண்ணுறப்ப வந்து ஒரு க்ரெடென்ஷியல் பற்றி ஒரு கிளாஸஸ் எடுப்பாங்க, அதை நமக்கு கிளியராக சொல்லுவாங்க. நம்ம ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் ஒரு க்ரெடென்ஷியல்ஸுக்கு இருக்கும், அந்த க்ரெடென்ஷியல்ஸுக்கும் பெர்மிஷன்ஸ் இருக்கும். அந்த பேஸ் ஆன் பெர்மிஷன்ஸ் பேஸ் பண்ணி தான் நீங்கள் இருக்கும். இப்போ எல்லாத்துக்குமே எல்லா அக்சஸும் கொடுத்தோம்னா இப்போ நீ டெலிட் பண்ணிட்டேனா அது யார் டெலிட் பண்ணான்றது டவுட் ஆகிடும். ஏன்னா நீனும் அட்மின் ரைட்ஸ் இருக்கும், நானும் அட்மின் ரைட்ஸ் இருப்பேன் சரியா? நம்ம ஷிஃப்ட் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் ஓ ஷிஃப்ட் டெல்ட் ஆச்சா என் ஷிஃப்ட் டெல்ட் ஆச்சுன்னு. அதுக்கு பதிலாக என்னன்னா வந்து சென்ட்ரலைஸ்டாக வந்து ஒவ்வொரு யூசர்ஸ்க்கும் நமக்கு ஒரு பர்மிஷன்ஸ் கொடுத்துட்டோம்னா அந்த பர்மிஷன்ஸ் தகுந்து வேற எதுவுமே உன்னால் பண்ண முடியாது. ஜஸ்ட் உன்னால விஎம் கிரியேட் பண்ணுற பர்மிஷன் கொடுத்தா விஎம் கிரியேட் பண்ண தான் பண்ண முடியும், மானிட்டர் பர்மிஷன்ஸ் கொடுத்தா மானிட்டர் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி உனக்கு ஒரு கிளஸ்டர் மட்டும் கொடுத்தா அந்த கிளஸ்டர் மட்டும் தெரியும், அதுக்கப்புறம் மற்ற கிளஸ்டர்லாம் தெரியாது. ஸோ அந்த மாதிரி பர்மிஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு யூசர் நேம் கிரியேட் பண்ணுறது உங்களுக்கு கிளாஸஸ் எடுப்பார் அவர். ஸோ அப்புறம் இங்கே மெமரிஸ் இருக்கு பாருங்க, கெஸ்ட் மெமரிஸ், கம்பேட்டபிலிட்டி, கம்பேட்டபிலிட்டி எங்கே இருக்கு பாருங்க, பார்த்தீங்கன்னா கம்பேட்டபிலிட்டி இருக்கா? ஆமாம். இது எந்த வெர்ஷனுக்கு அப்புறம் வந்து பாருங்க ஒர்க் ஆகும் இருக்கு பாருங்க. இங்கே பாருங்க 5.5 அண்ட் லேட்டர், 6.0 அண்ட் லேட்டர் இருக்கா? ஸோ இந்த மாதிரி கம்பேட்டபிலிட்டி பார்த்துக்கலாம். அப்புறம் பாருங்க அந்த கெஸ்ட் மெமரி என்னன்னு பார்ப்போம். அதையும் கெஸ்ட் வாய்ஸ் ஓகே, கெஸ்ட் மெமரி இந்த இருக்கு பாருங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஆக்குபையாக இருக்குன்னு பாருங்க. 12 GB 17%, அதாவது 2 GBனால ஓகேவா? ஸோ வந்து இந்த 2 GBல வந்து 471 MB வந்து ஆக்டிவில் யூஸ் ஆகிட்டு இருக்கு, அதாவது 23%. ஸோ அந்த மாதிரி பர்சன்டேஜாக இங்கே நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். அடுத்து டிஆர்எம்மு, அது பெம் இதெல்லாம் சொல்லுவாங்க நமக்கு. அடுத்து ரிசர்வேஷன்ஸ் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா ரிசர்வேஷன்ஸ் என்ன காமிக்குது ரிசர்வேஷனில் எதுவுமே கொடுக்கல, இங்கே ஜீரோன்னு இருக்கு. ஏதாவது ரிசர்வேஷன்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா அது. அப்புறம் விஎம் டூல் ரன்னிங் ஸ்டேட்டஸு, விஎம் டூல் ரன்னிங் ஸ்டேட்டஸ் ப்ரோ இதில் வந்து அந்த லன்னு ஹெச்பிஏ கார்டோட அந்த இது இது காட்டுமா ப்ரோ? என்னென்ன ரேம்ல இருக்குது, என்ன ஓஎஸ்ல இருக்குது, விஎம் டூல் இன்ஸ்டால் இருக்கா, இன்ஸ்டால் ஆகலையா, அதோட ஐபி அட்ரஸ் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் கொடுப்போம். இல்லை உங்கள் மேனேஜர் உங்கள்கிட்ட கேட்பாரு
இந்த மாதிரி அந்த கிளஸ்டர்ல என்னது விஎம்ஓட லிஸ்ட் வேணும் இல்லை போகடா பிஎம் போகடா, அது டிபெண்ட்ஸ் ஆன் த லிஸ்ட் அந்த சுச்சுவேஷனை பொறுத்து ரெகுலரா நம்ம பண்ணுவோம். ஆக்சுவலி ரெகுலரா ஆயிரும் இந்த ஆக்டிவிட்டி வந்து, மோஸ்ட்லி ரெகுலரா தான் இருக்கும் நமக்கு, ஏதாவது ரெக்வஸ்ட் இது சம்பந்தமா வந்துகிட்டே தான் இருக்கும். என்னோட அவன் வந்து எனக்கு கிளஸ்டர் எல்லா விஎம் டீடைல் கொடுங்க கேட்க மாட்டான், கேட்கறது சென்ஸே கிடையாது, அவனுக்கு அவசியமும் கிடையாது, அது நமக்கு பார்த்தாலே தெரிஞ்சிடும் அவனுக்கு என்ன தேவையோ அதை கொடுப்போம் அவ்வளவுதான். மோஸ்ட்லி இது நம்ம இன்டர்னல் கம்யூனிகேஷனுக்காக தான் வச்சிருப்போம், லைக் உங்க மேனேஜர் ஏதாவது கேட்பாரு இல்லை உங்க கொலீக் ஏதாவது கேட்பாங்க, அதுக்காக தான் மோஸ்ட்லி நம்ம இந்த ரிப்போர்ட் வந்து அடிக்கடி எடுப்போம், ஃபீசபிலிட்டி செக் பண்றதுக்கு இந்த ரிப்போர்ட் எடுப்போம், அதுக்காக தான் மோஸ்ட்லி எடுப்போம். அந்த விஎம்க்கு கொடுத்தாகணும் அவங்க வந்து அப்ரூவல் பண்ணி தான் நமக்கு வரும், கம்ப்ளைன்ஸ் கம்ப்ளைன்ஸ் ரிப்போர்ட் அதெல்லாம் கொடுத்தாவணும் கேட்பாங்க, தேவன பண்ணி தான் எவ்வளவு இருக்கு என்ன இருக்குன்னு கேட்பாங்க. நான் இது வந்து மாஸ்டர் கிளஸ்டரோட இன்வென்டரி மட்டும் தானா அது? மாஸ்டர் கிளஸ்டர் ஸ்லேவ் மாஸ்டர் கிளஸ்டர்னா எதை மாஸ்டர் கிளஸ்டர்னா முதல்ல எதை மாஸ்டர்னு மீன் பண்றீங்க? வாட் இஸ் மாஸ்டர் கிளஸ்டர்? எல்லாமே வருது வேற தான் சொல்லுவேன் கிளாஸ் எடுக்கிறப்ப அன்னெசரியான வேலை நான் சொல்லவே மாட்டேன், ஏன்னா அவசியம் கிடையாது. நம்ம என்ன டே டு டே ஆக்டிவிட்டியில என்னென்ன டெஃபினேஷன்ஸ் நம்ம யூஸ் பண்றோமோ அந்த வேலை தான் நான் சொல்லுவேன், தப்பான வேலை நீங்களே சொல்லக்கூடாது. இது எதுக்காக நான் சொல்றேன்னா, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் போட்டு போகணும் இல்ல ஏதோ ஒண்ணு போறீங்க அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரிலாம் சொல்லக்கூடாது, கரெக்டா பேசணும். நம்ம உடுற ஒவ்வொரு வாரத்துக்கும் நம்ம தான் ரெஸ்பான்சிபிள், இன்டர்வியூலயும் சரி உள்ள போய் ஒர்க் பண்ற இடத்துலயும் சரி, ஒரு வார்த்தை விடுறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிச்சு விடுங்க சொல்றதுக்கு முன்னாடி, இது எதுக்காக சொல்றோம் ஏன் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க நம்ம கேள்வி கேட்கறோம், ஓகே ஃபைன் நோ ப்ராப்ளம், எந்த கேள்வினாலும் கேட்கலாம், அதை பத்தி தவறு கிடையாது, பட் சொல்றேன் ஓகேங்களா ஃபைன். சி இது மாஸ்டர் கிளஸ்டர் ஸ்லேவ் கிளஸ்டர் அப்படின்னு எதுவுமே கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மொத்த வீசன்ட் எனக்கு ரிப்போர்ட் வேணும், மொத்த வீசன்ட் ரிப்போர்ட் எடுத்து கொடுக்கலாம், எனக்கு பர்டிகுலர் இஎஸ்எக்ஸ்க்கு மட்டும் ரிப்போர்ட் வேணும் அதை மட்டும் எடுத்து கொடுக்கலாம், இல்லை எனக்கு அந்த ஒரு கிளஸ்டருக்கு மட்டும் வேணும் அதை மட்டும் எடுத்து கொடுக்கலாம், அது டிபெண்ட்ஸ் அந்த ரெக்யூர்மெண்ட் பொறுத்து நம்ம எடுத்து கொடுப்போம் சரிங்களா. சி இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த ரிப்போர்ட்ல உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் வந்துடும், அதோட பாருங்க ஐபி அட்ரஸ் என்ன ஐபி அட்ரஸ் பாத்துக்கலாம், டிஎன்எஸ் நேம் அதுக்கு அந்த டிஎன்எஸ் நேம் என்ன கொடுத்துருக்கோம் இது எல்லாத்தையுமே நம்ம இங்க வந்து பாத்துக்கலாம் சரிங்களா. வேற டவுட் இருக்கா விஎம் இன்வென்டரி சம்பந்தமா வேற டவுட் இருக்கா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஹோஸ்ட் இன்வென்டரி போவோம் ஓகே.